கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கியமான மதினத்து வாழ்க்கையை பற்றியும் மதினாவில் அவர்கள் மேற்கொண்ட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான படிப்பினைகள் பற்றியும் பாடங்கள் பற்றியும் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான போரான உஹது போரை பற்றி இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சொன்னேன், அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே சில போர்களையும் சில தாக்குதல்களையும் எதிரிகளுடைய பல்வேறு திட்டங்களையும் முறியடித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை முன்னேற்றத்தோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதை பற்றியும் கவலை கொண்டு அக்கறை கொண்டு வளர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே மக்காவில் இருந்த குறைஷிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பல்வேறு விதமான குரோதத்தையும் விரோதத்தையும் வெளிப்படுத்தி பல நிலைகளிலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிரான தப்பான தவறான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக பல்வேறு பாதிப்புகளுக்கு அந்த மக்கள் ஆளாகியும் கூட அவர்களுக்கு தெளிவு கிடைக்காமல் அறிவு கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடரிலே மக்கத்து குறைஷிகளுக்கு திடீரென்று ஒரு கவலை ஏற்பட்டது. என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மக்கத்து மக்களுடைய பொருளாதாரமே வியாபாரத்தை நம்பிதான் இருந்தது. மதினத்து மக்களுடைய பொருளாதாரம் விவசாயத்தின் அடிப்படையிலே, மக்கத்து மக்களுடைய பொருளாதாரம் வியாபாரத்தின் அடிப்படையிலே. ஆக வியாபாரத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய பொருளாதாரம் அமைந்திருந்ததால் அவர்களுடைய இரண்டு சீசன் வியாபாரம் செய்தவர்கள் வந்தார்கள். கோடை காலத்திற்கு ஷாமுக்கு செல்வார்கள், ஷாம் தேசத்துக்கு செல்வார்கள். குளிர்காலத்திற்கு அபிஷினியாவுக்கும் யமனுக்கும் செல்வார்கள். இது அவர்களுடைய வியாபார திட்டம். அந்த அடிப்படையிலே அடுத்த கோடை காலம் வந்தது. அவர்களுக்கு ஷாமுக்கு செல்வதற்கு திட்டமிட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தலையெடுத்தது. என்னவென்றால், இப்பொழுது ஷாமுக்கு செல்ல வேண்டும் என்றால் மதினாவை கடந்துதான் செல்ல வேண்டும். மதினாவும் மதினாவுடைய சுற்றுவட்டாரங்களும் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவர்கள் ஷாமுக்கு செல்லக்கூடிய வியாபார பாதைகள் அடைபட்டு போச்சு. அந்த பாதை அவர் ஆபத்துக்குரிய பாதையாக மாறி போச்சு. எந்த நேரத்தில் என்ன தாக்குதல் நடக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்பெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குதல் நடத்தது குறைஷிகள் முயற்சி பண்ணாங்களோ அந்த தாக்குதல்லாம் அவங்க தோல்விதான் அடைஞ்சாங்களே தவிர அவங்க நினைச்சபடி வெற்றி கிடைக்கல. அப்போ பார்க்குறாங்க, நம்ம ஷாம் தேசத்திற்கு அடுத்த கோடை காலம் வருகின்றது. ஷாம் தேசத்திற்கு சிரியாவுக்கு நாம் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த வியாபார பாதை எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் நாம் இந்த வியாபாரத்தை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை அவர்களுக்கு முன்னால் உருவெடுத்தது. அப்போ குறைச்சிகள் ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன. ஷாம் பக்கம் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போகலன்னு சொன்னால் நம்முடைய கோடைக்காலம் வியாபாரம் கூட வேஸ்ட்டாக போயிடும். நம்முடைய பொருளாதாரத்தை பாதி என்ன ஆகிடும், தடைப்பட்டு போயிடும். பொருளாதாரத்தை பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு போயிடும். அப்படி வியாபாரத்துக்கு போகலான்னு சொன்னால் பாதை நமக்கு பாதுகாப்பு இல்லை. முழுக்க முழுக்க முகமது சல்லாத்திரிய கண்காணிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய கண்ட்ரோலும் இருக்குது. எப்போ வேணாலும் அவங்க அடிக்கலாம் தாக்கலாம், நம்முடைய வியாபார பொருளை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணும்பொழுது அவங்க ஷாம் தேசத்து வியாபாரத்தை தவிர்க்க முடியாது, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் மூலமாக ஏற்பட்டு வரக்கூடிய பாதிப்பையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து ஷாம் தேசத்துக்கு இனிமேல் நம்ம மதினா வழியாக போக வேண்டாம், ஈராக் வழியாக சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஈராக் வழியாக சுற்றிட்டு போனால் ஷாம் தேசத்தை கடுமையான தூரம் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வேறு பாதை இல்லை. மதினா தான் ஷார்ட்கட்டு சரியான பாதை,
Madina Valley Pona, Madina, Madina Sutro, Abatin in the Pavia Kade, Panala in the Mudu Pana, Iraq Valley Pongala, Abundant Tirman to Mudu Pani, Yava Kutanel, Radiator, the Arab Talavale, Safan even Umaya Talamele, Safan and the Nabatrama Kutu Vitora, Iraq Valley Ponda Rava, Abdine, Safan and Umaya Talamele, Yava Kut Radiator, the Iraq Valley Sutiporti. In the Nalele, no, I am even Masoud. Your Kafir Argara is only Slati Ethical. Your Pinadi, Handakitam Marmuda, Slati Ethical. And then, no, I am even Masoud or Muslim Sahabi Sulaidibun Noaman, Radiallah Talano, Young Rendebero, Sulaidibun Noaman, Radiallah Talano, Muslim. Anna, no, I am even Masoud on this Slati Ethical, Kafir Argara. Anna Rendeberna, Nanbergal, in the Nanberna. Inan Burgla Brunjana Moda Kudinan Burgil, Render Kudiaran Burgil, Adon Sara Harama Kapadale, Adana Sulaidibuno Sulaidibun Noaman, Radiel La Hotelano, Yungo to Kudiaranaga, in the Noam member Maso Kudiarna. You were Render Kudiaran Burgil and Allah Kurchite, Pesi to Kamude, in the Noam and Apanira Safan Ibn Umayya. Potter plan, both the Valerina, Yarte, Datanga, in the Sahabita, Sulaidibuno, Noaman, Radiel La Hotelante, Valerina, Aula, Bodilanda, Wooden Sahabi or Tilver Grange, Bodilanda, Tilver Nange, Yenapananda, Wodene, Antanella Say the Karandukite, in the Say the Nabisar to pass for it. And either Sara Harama Kapala Punjinga, Abrasu, Havagale, the Nijurana, Abdinadige, either Sara Harama Kapala. Apa solai di mana nuaman radiel lah tanah perang, anda seidi yang nabi sallallahu alaihi wasallam itu pas panir lagi. Yang ada solan, demari nuai mandi yang kita, walai itu, kuri bodoh walai itu, safan ibu nuai yang telah mila perih biaya baru kuto, Iraq kolya sudir bodoh, ingge sham des tuke, apdeingre tahol chonna bodne, firmana sallallahu alaihi wasallam perang, inde yediri kureishi kelaki epum bayar dikiter kono, nalla purjinge, Allah rabbul alamin jihadure nokami enna chulranda. Wahidu lah um mastataat min kuwati umi ribatil khayli turihi buna bi adu Allah adu akum. Unggalal mudin dalau ke sakti balapriti kulanggal. Wahidu lah um mastataatum. Unggalal mudin dalau ke kuwati sakti tadepriti kulanggal. Umi ribatil khayli gudri padeil tayaripriti kulanggal. Ini dari mana? Hadan mana ma Allah udah dirikum ugu udah dirikum bayar kono. Aha Muslim la kaya begitu ada. Muslim la tondro panah cuma kagamatang. Muslim la tu kutta kutta kuni ronggil la. Adicah tripi adi kira lagi. Apaing kan anda bayang irda dah, nalla purujiknya. Adi wajar orang anda demi guna itu mana julung tak mila. Anda mara Allah urut yadiri galak Islami yadiri galak ke. Mudahil bayamnya adi mera dah orang bayang. Nih enna dah Gandhi valila, Himsa valila, Poradi, Iradi, orang orang konde. Anna hazar, unna orang daripada mana unna orang daripada kuda. Islami yadiri galak ke bayang marad. Tahu apa ceri? Ya, ini dah na unna orang daripada okey okey, na bantu kira. Ini dah na orang pertama ni biar kira, okey apa? Anak orang naur pada zaman ini begini orang itu ke? Kenapa? Apa? Bayi perih, yadiri gel bayi perih zaman ini na, awalnya ke wujur ke abadte, orang purla darat ke abadte, padi pier perih, adi ke orang, abdi ke mula, yadiri gel bayi perih angge. Ini ke nalla orang udara jualan saudara le. Israel le, Palestine le, Muslim gel, Israel rano talak khadmiyan tulai gel ke tunmal ke alpar tempat angge. Yang dalam kan jenah, Shadra, Shabila, anda samawan keli perih pon, ada ude. Orang yang iraule, anda sabra setirang kita ada, orang yang iraule, anda Israel ini padai, ulan nolanji, apadie kita ayah orang Muslim kita rendu ur, apadie aduci, enna pernah bulldozer aduci, vitayu manayu unna kalende, anda janasa kalau kita thundi erkam mudah dalau ke manor manayu tuan orang naik le, anda dalau ke masa mana padu kalau kita nanti orang user gel Muslim ini pahudi le, nama near lepe patah lepato. Anda Palestin lalu le, pelajar lalu bating kan dah, kalai le, elinca, youth pelajar lalu trip tapa dress pergi sekolah pun juga, Palestin pelajar lalu power road le, picakar lalu itu juga, adi apa ni, sitte perma purici, anda pelajar lalu mental lalu torture, yer perdi, Muslim pelajar lalu, nama lama tourist lalu urug panam dah, abdiye, nacir gitu juga, kalai kas kurite pernah kurai, nama kas kurite lalu teriak mana, terima kita detail itu juga. Ada picture itu nala enen teriak mana? Picture itu tu dengan Muslim pun lengan lah. Anjala ukang orang sunda nat le. Ia kalau user lantai angka bandiri gel.
யூதர்கள் வந்து அங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள். அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் சொந்த நாட்டில் முஸ்லீம்களை அகதிகளாக்கி நாசமாக்கி சித்திரவதை பண்ணாங்க. அந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய விடுதலைக்காக அமெரிக்காட்டின் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, இஸ்ரேல்ட்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எந்த அளவுக்குன்னா பிஎல்ஓ, அடிப்படையில் பிஎல்ஓ போராடியது ஜனநாயக பாதையில் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பேரணி, கோஷம் இப்படி ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் யாரை பார்த்து பயந்தாண்டா? யாசர் அரபாத்தை பார்த்து இல்லை, யாசர் அரபாத்தை பார்த்து பயப்படல. அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் இவன் யாசர் அரபாத் ஒரு மீட்டிங் கூட்டினான்னா லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க, நல்ல கோஷம் போடுவாங்க, வீராசம் பேசுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஹமாஸ் அப்படி அல்ல, உயிரை பணையம் வைத்து போராடுவான், உயிரை பணையம் வைத்து ஜிஹாத் செய்வான். இந்த ஜிஹாதில் லேசமாசான பாதிப்பு இருக்காது. ஹமாஸ் இதே பிஎல்ஓடைய அமைப்பு ரோட்டில் கத்தனா ரெண்டு மணி நேரம் கத்தனா என்னாகும், ஒரு ரெண்டு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகும், அவ்வளோதான். என்ன நடங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகும், அவ்வளோதான், வேற எந்த பிரயோஜனம் இல்லை. ஆ, இவன் அப்படி இல்லை, அடித்தான் லேசமாசான அடி அடிக்க மாட்டான், பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்து பயந்தது. ஹமாஸுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? பிஎல்ஓடைய உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருந்தாங்க. ஹமாஸுடைய உறுப்பினர் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 300-400 பேர், 300-400 பேர். அமெரிக்காவும் அமெரிக்காவை சப்போர்ட்டான கள்ள குழந்தையான இந்த இஸ்ரேலும் பிஎல்ஓ பார்த்து பயப்படல. பேச்சுவார்த்தை அமெரிக்கா எந்த அளவுக்கு யாசர் அரபாத் முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகத்துறை மீடியாக்களையும் அவர் பக்கம் ஃபோகஸ் பண்ண வைப்பான். யாசர் அரபாத் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, ஒட்டுமொத்த உலகத்துறை மீடியாக்களும் வந்துடும். ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம், ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் வந்துடும். அவருக்கு ஸ்பெஷல் பிளைன் இங்கே வாஷிங்டன் அனுப்பி அவர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவான். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான் யாருக்கு? யாசர் அரபாத்துக்கு. ஆனா அவரால் சாதிக்க முடிஞ்சுதான்டா, ஒரு மண்ணாங்கட்டி சாதிக்க முடியல பாவம். கடைசியில் அவருடைய ஜனாசாவை கூட அவருடைய சொந்த பூமியில் அடக்க மாட்டது அமெரிக்கா அனுமதிக்கல. அவருடைய ஜனாசாவை வெளிநாட்டுக்காரர்கள் பார்க்க வர்றதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கல, அவருடைய ஜனாசா பார்க்க வர்றதுக்கு. அப்போ கடைசி வரலும் போராடி போராடி அமெரிக்கா என்ன கேட்டான்டா? ஓகே, யாசர் அரபாத் கூட்டா, உனக்கு என்ன வேணும்? சுதந்திரம் தான் வேணும், கொடுத்துட்றேன். வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் சொல்லுப்பா. என் மக்களுக்கு உரிமை வேணும், கொடுத்துட்றேன். இஸ்ரேல் இந்த நாட்டை வெளியே போகணும், கொடுத்துட்றேன். வேற என்ன வேணும்? அப்படியே யாசர் அரபாத் உச்சி குளிந்துட்டாரு. என்னப்பா இது, நம்ம கூட 2.5 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் பார்த்து அமெரிக்காவே ஆடி போயிட்டான், என்ன வேணும்னு கேட்கறானே. அமெரிக்கா சொன்னா, ஓகே நீ கேட்கறது எல்லாம் நான் தந்துடுறேன், உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்றேன், உனக்கு அனுமதி கொடுத்துட்றேன், உனக்கு இஸ்ரேலை வெளியாக்கிடுறேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டம் கொடுத்துட்றேன், எல்லாம் கொடுத்துட்றேன். இதுக்கு பகரமாக நீ எனக்கு ஒன்று செய்யணும், நீ எனக்கு ஒன்று செய்யணும், என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஹமாஸ் ஹமாஸ் சுத்துறான் பாரு, அவனெல்லாம் யார் யார் எனக்கு காட்டி கொடுக்கணும், ஹமாஸை போல எனக்கு காட்டி கொடுக்கணும். அப்போ பிஎல்ஓ பார்த்து யாசரை பார்த்த பார்த்தா அமெரிக்கா பயப்படல, யாரை பார்த்து பயந்தான்? ஹமாஸை பார்த்து பயந்தான். ஏன் அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டான். அது மட்டுமல்ல, ஜிஹாதிய வழி என்பது அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கப்பட்ட வழி. அந்த வழியில் போராடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். ஜனநாயக ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம், கோஷம், ரோட்டில் கத்திருப்பெல்லாம் ரெண்டு மணி டிராபிக் ஜாம் ஆகும், அவ்வளோதான், கத்திருப்பாங்கடா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் சகோதரர்களே, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி இஸ்லாத்தை பற்றி 6 மாதம் எழுதிட்டான். நம்ம ரோட்டில் ஏய் சுப்பிரமணிய சாமி, உன்னை விடமாட்டேன், வெட்டுவேன், குத்துவேன், ஆய் கத்தியாச்சு, ரோட்டில் கத்தியாச்சு. போலீஸ்காரன் பார்த்துட்டு நீ பா கற்று கத்து, நல்லா கத்து, நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும், சுப்பிரமணிய சாமி இப்போ எதிர வந்துட்டா அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும், நல்லா கத்திட்டு போ, 2 மணி நேரம் ஜாம் அவ்வளோதானே, ஆகிட்டு போட்டு போ அப்படின்னு விட்டுருவான். ஆனால் அதே நேரத்தில் இதே ஒரு ராமகோபாலன் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அசிங்கமாக பேசினான், கேவலமா பேசினான், தாறுமாற திட்டின ரசூலோட மனைவிமார்களை பத்தி. என்ன பண்ணாரு? யாரோ ஒரு மண்ணு நல்ல சீதேவி விரட்டி விரட்டி வெட்டினாரு, ராமகோபாலன் விரட்டி விரட்டி வெட்டினாரு, அவரோட சென்ஸ் லேங்கர்கள் விரட்டி விரட்டி வெட்டினாங்க. கடைசியில் கோர்ட்டு கேஸ் வருது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிபதி கேட்கிறாரு, நீ என்ன
Enam bawa orang betul ni lah niye, amang betul no. Yang betul niye, yang Rasulullah titna betul no. Enam Rasulullah titna betul ni lah, ama yar titna betul orang, niye titna orang le betul. Inilah mana tu je, ini kes naib sari kalau yang cepat terjadi. Ini kes naib sari ke mana? Ini yang mana ada alam? Yutna yang diri lebih pulang ke? Ni road lantuk de, saya Rasulullah itu tak kuriye, Ramu bapa ni arus panne, ambad pesi deh erpa, nama polis kan nama kantor kadu kurtu kiri deh erpa, sahaja ni eduk chulan da, inda murai itu ni ember mana selalal tu kantor kurtar bil, engga amai dia, saandama, udan beri kya, samada nama ponmo, angga anasa amai dia, saandama, samada nama udan beri kya ponange, engga adita, madi, vari adita, eduk tiun tiuman canglo, angga Rasulullah sa adi cangge. Kreatifal sendiri, hatten ania itu sahih cerita Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Hatten itu kan, tulen itu sahih cerita. Ha, apa agar beri illah? Ia adi kibarnya bayi perlu apa nanti canggol? Angga adi cagai. Inilah nanti, nuaim, ular nanti apa ntar? Sulai di mana nuama nanti Allah itu Rasulullah itu tahul cutar. Ya Rasulullah, Safwan telah mele, biabar aku na Irak beliau posen di. Nabi Sallallahu Alaihi Wasallam apa naga? Nur berkunde, Sahabat kode, padai. Hadir Zaid bin Harithah radhiyallahu taala Rasulullah Sallallahu Alaihi Wasallam walaupun makan, awang Zaid bin Harithah radhiyallahu taala telah mele, ani pihac naga, awang yende route lapu makan, andur lapu katik dulu naga. Yeli ki puri oce mari, katik dulu naga. Yedir pakai mele, ha, masya Allah, nallah sah. Fadika panu fadilu pono, apun jale andur naga. Adi canggah adi, thiripi adi kekono dayri amarle, Safwan, Ufan, yella ti apuriya biabar purla, wot bude, wodi pita nallah. Biabar kono wodi pedici. Wadi pula wadang eh, angge orang mandi dalam matu, farrah di mana hayyan ini baru matu arus panjang eh, anda biabar kau tu lalu dore, awal matu arus panik kondo underang eh, mati lalu wadi perang eh, adilak kita tete, sahaba kalau kau tu ganimat purlu matu kerja dora ayah kanak kanan utah enggal kada cide, awal biabar purle, sahaba kalau wadi lalu dora eh, bandar wadang eh, inda farrah di mana hayyan kafir dora eh, nabi sallallahu alaihi wasallam wundi me panle, awal arus panik kondo eh, sahaba kalau arus panik kondo eh, hara farrah di mana hayyan eh, rasulana panang eh, tiga nol Masjid Nabawi itu thun la kati bercanggah. Tiga nol dah Masjid Nabawi itu thun la kati bercanggah. Kati bercanggah orang time sah par kurang gay. Orang suye teriil porat gay. Orang out kurang gay. Orang pomo tu orang kanjani cingya abdi naga. Orang dah tiga nol le. Angge Muslim gede ya adab Muslim gede urkam awu le katu kope. Awu le sahodra tuwa malla kuali pernah kuri aragi. Hember mana selalala le selat gay katu par kuri nle. Ini semua pak rade. Cheh iu le arpa tu mana market tu le. Nami yang kafir aragu makala. Apa ni le panare? Apa kalimat chunar tiga nol le. Ini ekaparan ya Allah Rabbul Alamin hidayah itu orang manusia itu korupaden bade, nama manikaran kita speech pun terdapat cio, manikaran kita mau orang leh, paling orang kita arpa mana beli cuit terdapat cio leh, nama deh akhlak kay parut tan, matra makluk Allah hidayah itu korupa. Ini ke ini farrah zaman hayyan ada semua orang arpa mana semua, tiga nol rasulah kantiic tengah masjid na bela orang dah, haru time ke sahpar kurutangan, time ke kayi kalau tu utangan, hina ace. Muna adalah Allah dikirimkan istilah tiada tu kundar. Ademari bersami betulnya orang British penmani, orang British menteri orang penmani, Taliban kalau ipati tahun sejak itu kan, Taliban kalau ni ada tu perlu angkat nama. Nama orang perlu sejak ni awal tu kalah. Ini bersami betulnya orang orang semua ni ada. British Kristus mati cerdah, England cerdah, orang penmani. Anja mahu orang journalist. Anja journalist itu kadang-kadang journalist tak saja sahaja journalist le, sahijaan timur putih journalist. Hina aja itu Taliban kalau keruwer kau orang mati, yang pada darah Taliban kalau pati, rumah tar mara katre aja nak pumbalai itu. Rumah tar mara orang kalau pati ayok kerjil katim berani kerjil pen pitar kerjil, yang mana warta yang arci kumula apula arci tu pumbalai, ceri mana yulah le titi titi no. Ini mana neeradi orang kalau pati agar titi orang juli, neeradi Taliban kalau sendi pada kerja itu pumbalai, titi nama ulah pada Taliban itu pada kiki, arasta aja. Arrested anak orangnya, Taliban kalau arrest puni, terjadi bocah itu pembalap anda, amal bateri ulah punya undurkan, abdi terjadi orangnya arrest puni macam itu. Soalnya ada pembalap pinari terjadi bandar pergi chulle de, naan nenece nama Taliban ta matam mudiji thoranji de, nama le chinna bandar pergi, 100 per 200 per cina nama le cakar pergi cina nama le sahabat ciuman gae, abdi nenece, hanal, awal gal yenney yendah ting teriulai, naan dah awinggal puri pada pertene. Nanan Taliban kalau buat pada pertene, hendak lagu na sahpar kono tu apa ngai, apade tuju muncul tu kaya dipe. Orang Taliban orang beriye dadi orang telapak orang muncul kaya muncul kari tupu ngai. Hendak lagu na awane, apade pernah citra apa pernah yosce, yar awane. Taliban apade pernah citra apa pernah yosce, yosce biar rumah kalau orang boleh apa ngai, hendak ada elah hutu pada arah ni luar mana dipanane. Anak Taliban orang apade telai sahci dikira orang sahpar orang muncul pergi terpa. Orang kat itu ni naja.
இந்த பெண்ணை அவ படாத பாடுபடுத்தி இவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, இதே நம்முடைய அமெரிக்காவுடைய ராணுவமா இருந்தா, நம்ம யூகே ராணுவமா இருந்தா, எப்படி பெண்களை சித்திரவதை பண்ணுவாங்க, எப்படி பெண்களை அதை கற்பழிப்பாங்க, எப்படி அநியாயம் பண்ணுவாங்க. இங்க நான் அவனை போய் டார்ச்சர் பண்றேன், அவன் கண்டுக்காம தலை முடிஞ்சிட்டு போறானே. இந்த ஒழுக்கம், இந்த கட்டுப்பாடு அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கடைசியில் அந்த பெண்ணை விடுதலை செய்யறாங்க. விடுதலை பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குர்ஆன் ஷரீஃப் கொடுத்து அனுப்புறாங்க. இஸ்லாத்துல ஏத்துக்க வந்த பொம்பளை ஒரு குர்ஆன் ஷரீஃப் கொடுத்து அனுப்புறாங்க. நீ ஊருக்கு போனா இது படிமா அப்படின்னு சொல்லி அவர்களே பாதுகாப்பாக கொண்டு வந்து பொண்ணு கொண்டு வந்து எங்க விடணுமோ அவனு விட்டு போறாங்க. சோதர குர்ஆன் ஷரீஃப் படிக்க ஆரம்பிக்கின்றால், இந்த குர்ஆனை படிக்க படிக்க அவளுக்கு முன்னால் தாலிபான்கள் நடந்து கொண்ட அந்த ஒழுக்கம் கண்ணுக்கு முன்னாடி வருது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாம் உலக மக்களுக்கு மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்துவதுன்னா அது நம்முடைய அஹ்லாக்கை வைத்து, நம்முடைய வர்க்குணங்களை வைத்து தான். நம்முடைய அப்படியே வியாக்கியானமான பயானம் வச்சோ, அற்புதமான கேள்வி பதில வச்சோ, அவன் கேட்கறவங்களும் டான் டான் பதில் சொல்லி அவனை மூக்குடைக்க, இதெல்லாம் இல்லை. மெயின் நம்முடைய அஹ்லாக், நம்முடைய நற்குணம், நம்முடைய ஒழுக்கம், இதை வச்சு தான் அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த ஃபர்ராத் இப்னு ஹய்யான் ரழியல்லாஹு அன்ஹு நல்ல உதாரணம். மூணு நாள் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல கட்டி தான் வச்சிருந்தாங்க. அவருக்கு போய் தாவா செய்யல, இஸ்லாத்தை சொல்லல, வற்புறுத்தல, வலியுறுத்தல, அவர் கன்வீனியன்ஸ் பண்ணல, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. வெறும் சஹாபாக்கோட நடைமுறைகளையும் ஒழுக்கத்தையும் இபாதத்தையும் தக்குவாவையும் சகோதரத்துவத்தையும் அன்பா பண்பா இருக்கிறது இதெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்து ஏன் நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கூடாது என்ற நிலையில் அந்த ஃபர்ராத் இப்னு ஹய்யான் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த சஃபான் இப்படி தலைமையில் போன வியாபார கூட்டம் அடி வாங்கின உடனே, இது மக்காவுக்கு செய்தி வந்த உடனே மக்கத்து மக்களுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிருது. ஆஹா, முகமது சல்லாத்துல கோவம் இன்னும் அடங்கலை, அவர் இனிமேல் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டார், நமக்கு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அவர்கள் மூலமாக வரக்கூடிய தீங்கிலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு முன்னால் அவள் ரெண்டே வழி தான், மக்கத்து மக்களுக்கு முன்னாடி இனி அவர் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு பாதை தான் இருக்குது. ஒன்று, எல்லா மக்களை மாதிரியும் நம்மளும் ரசூல் அவனு காம்ப்ரமைஸாக போயிடுறது, காம்ப்ரமைஸாக போயிடுறோம், உங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது, அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் நவீசலாக வரவே இருக்கிறாங்க. அதை யார் காம்ப்ரமைஸாக வரீங்களோ, ஒப்பந்தம் வரீங்களோ, நாங்கள் பாட்டுக்கு எங்களே பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் மக்களுக்கு தாவா செய்வோம், இஸ்லாத்தை சொல்லுவோம், ஈமான் பக்கம் அழைப்போம், அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவளை தர்பியத்துப்படுத்துவோம், இது எங்களுடைய பணி. எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கடா, நீ லக்கும் தீனுக்கும் ஒளிய தீர், நீ உன் தெய்வத்தை வணங்கிக்க, உன் சிலையை வணங்கிக்க, எதனால வணங்கிட்டு போ, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களுடைய பணியை டிஸ்டர்ப் பண்ணாத, நமக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் வாசலை திறந்து வைத்திருந்தார்கள். அதனால இப்ப குரேஷிகளுக்கு முன்னால் உள்ள ரெண்டே ரெண்டு வழிதான், ஒன்னு அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரச்சனையிலே நம்ம தப்பிச்சுக்கணும், ரசூலுல்லாஹி மூலமா அவருடைய பாதிப்புல நம்ம தப்பிச்சுக்கணும் ஒரு வழி, அல்லது எதிர்த்து சண்டையிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை பண்ணணும், தீத்து கட்டிடணும். இந்த ரெண்டே வழிதான் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் குரேஷிகளுடைய இயல்பு எதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, ரெண்டாவது தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கழுத்துக்கு மேலே வேலையை செய்யாது, கழுத்துக்கு மேலே வேலையை செய்யாது, உடம்புலால் வேலை செய்யும், நல்லா ஆக்ரோஷமாக சண்டை போடுவான், பஸ்கி எடுப்பான், புஸ்கி எடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இதுக்கு மேலே வேலை செய்யாது. நம்மளை சில பேர் இருப்பான், அதாவது வெட்டுனா வெட்டிடுவோம், கட்டுனா கட்டிடுவோம், ஏன் வெட்டினா ஏன் கட்டினா அவனுக்கு தெரியாது. அதான் உடம்பு வேலை செய்யும், கை வேலை செய்யும், பலமாக இருக்கும், கையெல்லாம் பலமாக இருக்கும், ஆனால் கழுத்துக்கு மேலே என்னாகாது, வேலை செய்யாது, எதுக்குன்னு சிந்திக்க தெரியாது. அந்த மாதிரி குறைஷிகள் முரட்டு பயல்களாக இருந்ததுனால அவர்கள் ரெண்டாவது வதையைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள், மறுபடியும் சண்டை போடலாம், மறுபடியும் சண்டை போடலாம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான், சஃப்வான் இபின் உமையா, இக்ரிமா பின் அபிஜஹல், அபு இஸ்ஸா, ஹாலித் இபின் வலீத், இவங்க எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இவங்க இப்போ அடுத்த ஜெனரேஷன், ஓல்டு ஜெனரேஷன் எல்லாம் செத்து போச்சு, ஓ பதில் போல செத்து போயிட்டாங்க, இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், உமையாவுடைய மகன் சஃப்வான், இக்ரிமாவுடைய மகன் அபுஜஹல், இப்படி நாங்கள் அடுத்த ஜெனரேஷன் உருவாயிருக்குது, இவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அபு சுஃபியான் சொல்றாரு, இதுக்கு ஒரு வழியே கிடையாது, இதுக்கு ஒரு வழியே கிடையாது, நம்ம முகமது அடிக்க தான் செய்யணும், மறுபடியும் தாக்கணும். ஏதோ பதில் பொருள் நம்ம கவனம் குறைவாக இருந்ததுனால அடி வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ பலமான அடி கொடுப்போம், நம்ம தனியாக போகக்கூடாது, அக்கம் பக்கத்து அரபுகள் கிராமத்து மக்களையும் கூட்டிக்கணும்,
அக்கம்பக்கத்து மக்களையும் கூட்டிக்கணும், கூட்டிட்டு போய் முகமதுக்கு பலத்த அடி கொடுத்தோம்டா, அந்த அடியில தான் அவர் மீள்றதுக்கே பல வருஷம் ஆகணும், அந்த மாதிரி அடி கொடுப்போம். உடனே எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏத்த உடனே சரி என்ன பண்ணலாம், அபு இசாங்கிற கவிஞனை கூப்பிடுறாங்க. இந்த அபு இசா யார் அப்படின்னு சொன்னா, கவிதைகள் மூலமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை திட்டி காஃபிர்களை உசுப்பித்துறவன். ஐயா பத்ரு போர்ல கைதியா மாட்டினான். அப்ப நபி சொல்லா என்ன பண்ணாங்க, அந்த அபு இசாவை கூப்பிட்டு பார்ப்பா, நீ உன உயிரோட விட்டுறோம், உன்னை கொல்ல போறதில்ல, நீ பிணை தொகை எதுவும் தர வேண்டாம், எங்களுக்கு பிணை தொகை எதுவும் தர வேண்டாம், உன விட்டுறோம், ஆனா நீ போய் இஸ்லாத்துக்கு எதிராக கவிதை ஏற்றக்கூடாது, நீ எல்லாத்தையும் கவிதை பாடிப்படி உசுப்பேற்றக்கூடாது, இந்த கண்டிஷன் படி எனக்கு வாக்குறுதி கொடுத்தனா உன விட்டுறேன். ஐயோ சாமி இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லி கையில காலை உளுந்து தப்பிச்சு வந்துட்டான். வந்த பிறகு அறிவு கட்டவன் மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான். இந்த அபுஇசா மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்சான். அந்த அபுஇசாக்கு அபு சுஃபியான் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு குறைசிகளை போய் உசுப்பேற்றணும், பதில் பொருள் அவங்க வாங்கின அடிய பிறகு ஞாபகப்படுத்தணும், உன் அப்பன் செத்தான் அறிவில்லையா, உன் பாட்டன் செத்தான் அறிவில்லையா, உன் அனந்தவிங்களாம் செத்தாங்க அறிவில்லையா, அவங்களை பழி வாங்க வேணாமா அப்படின்னு என்ன பண்ணி கவிதையால என்ன பண்ணி அவங்கள போய் உசுப்பேத்துன்னு சொன்ன உடனே இந்த அபு இசா என்ன பண்ற, அபு சுஃபியான் கொடுத்த பணத்தை ஆசைப்பட்டு ரசூலுல்லாஹி இஸ்லாத்துல கொடுத்த வாக்குறுதியை மீறி என்ன பண்ணா குரேஷிகளை உசுப்பேத்த ஆரம்பிச்சான். உசுப்பேத்த ஆரம்பிச்சோடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, சரி அடுத்த போர், அடுத்து என்ன பண்ணலாம், போருக்கு கிளம்புவோம், மதினாவை தாக்கலாம். இங்க நல்லா பாருங்க, பெரும்பாலும் பெருமானா சல்லல்லாஹு பத்ரு போரா இருக்கட்டும், உஹது போரா இருக்கட்டும், இந்த எல்லா போர் அடுத்தடுத்து போர் வரும், எல்லா போர்களுமே பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் நடத்துற தற்காப்பு போர்கள் தான். எதையுமே ரசூலுல்லாஹி வாழ்ந்தா போய் செய்யல, நபிசுல்லா வாழ்ந்தா போய் யாரையும் அநியாயமா தாக்கல, யாரையும் அடிக்கல, எல்லாமே தற்காப்பு காட்டு தான் நபிசுல்லாஹி செஞ்சாங்க. அந்த மாதிரி போர் தான் உஹது போறோம். குறைஷிகள் சுமார் 3000 பேர் கொண்ட படை, பத்ரு பேருக்கு எவ்வளவு போறாங்க, 1000 பேர், இப்போ வருது 3 மடங்கு அதிகமாக போகிறாங்க. அக்கத்து பக்கத்து குறைஷிகள், சின்ன சின்ன கபிலாக்கள், காட்டருவிகள், கிராமத்துவாசிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு 3000 பேர் அழைச்சிக்கிட்டு, சுமார் அந்த 3000 பேரில் 200 குதிரை வீரர்கள், 700 கவச உடை அணிந்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, இந்த தடவை ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க, என்னென்னா ஒரு 15 பொம்பளைகளையும் கூட்டு போகிறாங்க. எதுக்குன்னு சொன்னா, இந்த பதில் பொருள் அந்த மாதிரி யாராவது ஓடி வந்தாங்கன்னா இந்த பொம்பளை நட மானம் கட்டணும், அறிவில்லையா போய் சண்டை போடு போ அப்படின்னு உசுப்பேத்தணும், உசுப்பேத்தணும். அதுக்கான என்ன பண்ணாங்க, உணர்ச்சி வசப்படுறதுக்காண்டி பொம்பளைங்களையும் 15 பேரும் கூட்டிக்கிட்டு அபு சுஃபியானுடைய தலைமையில வந்தாங்க. புறப்பட ஆரம்பிச்ச உடனே அதில் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி உளவு சொல்லிட்டாங்க. அப்பாஸில் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண யார சொல்லலாம், இந்த மாதிரி தயாராகுது ரெடி ஆகுதுங்கிற கடிதத்தை ஒரு அவசர அவசரமாக எழுதி ஒரு தூதன்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த தூதன் கொண்டு வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபுன் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கும்போது அதை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் படிக்க தெரியாது, காபுன் மாலிக்கிட்ட சொல்லி என்னன்னு படின்றாங்க. படித்தா யார சொல்லலாம், அந்த மாதிரி 3000 பேர் கொண்ட படை, மிகப்பெரும் படை, 700 கவச உடை அணிந்த வீரர்கள், 200 குதிரை வீரர்கள், இவங்க பொம்பளையில் சேர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க மகதினா தாக்குறதுக்கு அப்படின்ன உடனே நபிசுல்லாஹ் அந்த காபுன் மாலிக்கிட்ட சொல்கிறாங்க, காபே என்கிட்ட சொன்ன இந்த செய்தி உனக்கு எனக்கு மூணாவது அல்லாஹ்வுக்கு தவிர யாரும் தெரிய வேண்டாம், யாருக்கு தெரிய வேணா ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு நபிசுல்லாஹ் ரகசியம் காத்தாங்க. காத்துட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு உயர்மட்ட குழு, அவுபக்கர் இல்லாத உமர் இல்லாதவங்க, சாது பின் உபாதா, சாது பின் முஆது, இது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு அவசர ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம், மதீனாவில் உடனடியாக அவசரநிலை பிரகடனம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி கடுமையான பாதுகாப்பு, மதீனாவை சுற்றி கடுமையான பாதுகாப்பு, என்ன பண்ணலாம். சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஆனால் என்னன்ற ரசூலுல்லாஹி சொல்லலை. அப்போ அவங்கள்ட்ட கூட்டு உயர்மட்ட குழு கூட அவசரமாக ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குறைஷிகளுடைய படை வந்து 3000 பேர் கொண்ட படையோட நம்மளை தாக்க வராங்களாம், என்ன செய்யறது. அப்போ சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க, நபிசுல்லாஹி அலைஹி விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம மதீனாலே தங்கிடுவோம், எதிர்த்தெல்லாம் போட வேண்டாம், மதீனாவை சுற்றி காவல் போட்டுருவோம், அவங்க மதீனாவை தாக்குறதுக்கு வந்தாங்கன்னா நம்ம திருப்பி தாக்குவோம், நம்ம பதிலில் செஞ்ச மாதிரி என்ன பண்ணலாம், மதீனாவுக்கு வெளியில் போய் அவங்களை சந்திக்க வேண்டாம், மதீனாவுக்கு வெளியே போய் சந்திக்க வேண்டாம், மதீனா உள்ளே உட்காந்துருப்போம், நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னா, நம்முடைய பெண்களையோ குழந்தைகளையோ நம்ம ஊரையோ தாக்க வந்தாங்கன்னா நம்ம திருப்பி தாக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி அபிப்பிராயப்பட்டாங்க. ஆனால் பல தரப்பட்ட சஹாபாக்களுடைய அபிப்பிராயம் இதுக்கு மாற்றமாக இருந்துச்சு. பலதரப்பட்ட சஹாபா, குறிப்பாக ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு யாரை சொல்லலாம், சான்ஸே கிடையாது போவோம், மறுபடியும் அவங்களை அடுத்த பாடம் கொடுப்போம். ஏன்னா ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் ஆற்றின பங்கு பெரும் பங்கு, அவனுக்கு முக்கியமான பங்கு. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஆலோசனை நிராகரிக்க முடியல,
அதே மாதிரி மத்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யார சொல்லலாம் நம்ம போவோம், வெளியில போவோம், இல்லடா எதிரிகளுக்கு ஒரு தைரியம் வந்து நம்ம மேல. முகமது பாத்தீங்களா 1000 பேர் அடிச்சு வரத்துனாரு, ஆனா 3000 பேரோட பயந்து மதினாக்குள்ள உட்காந்துட்டாரு அப்படின்றாங்க. அதனால எப்ப எதிரிகள் வந்துட்டாங்களோ நம்ம வழியில போய் அவங்களை எதிர்கொள்வோம் அப்படின்ற உடனே அன்சாரி சஹாபிகள் சொல்றாங்க, யார சொல்ல வேண்டாம், இங்கேயே இருப்போம், மதினால இருப்போம். ஏன்னா அன்சாரி சஹாபிக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை பத்தி கவலை, நம்மளை அடைக்கலம் கொடுத்து கொடுத்துருக்கிறோம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆபத்து வந்துடக்கூடாது அந்த அச்சத்தை அவங்க சொல்றாங்க. இல்லையா ரசூல மதினாலே இருப்போம், எது வந்தாலும் மதினாக்கு வந்தா பாத்துக்கலாம், வெளியே போக வேண்டாம் அப்படின்ட்டு. இப்படி சஹாபாக்கள் மாறுபட்ட கருத்தா இருக்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே அது தௌபக சித்திய கரதியிலான பண்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த கவச ஆடை எடுத்து ரசூலுக்கு மாட்டி விட்டுறாங்க. உமரதியிலான பண்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தலப்பா எடுத்து கட்டி விட்டுறாங்க. கட்டி கட்டின உடனே நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாள்கள் எல்லா ஆயுதங்களும் எடுத்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே இருந்து பார்த்த உடனே சாது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாது இப்னு முஆத் உசைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு உமர் ரழியல்லாஹு இல்ல நீங்க செஞ்சது பெரிய தப்பு, இது நீங்க வந்து ரசூலுல்லாஹி வந்து ரொம்ப வற்புறுத்துறீங்க, நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுயமா முடிவெடுக்க விடுங்க, நம்ம மதினா விட்டு வெளியே போகலாமா இல்ல மதினாக்குள்ளே இருக்கலாமா அப்படிங்கிறது நபிசுல்லாஹி சுயமா முடிவெடுக்க விடுங்க, நீங்க வந்து ரசூலுல்லாஹி வற்புறுத்தாதீங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க, அபூபக்கர்லும் உமர்லனும் யார சொல்லலாம், எங்க மேல இந்த தப்பு கிடையாது, நாங்கள் ஆர்வத்தில் செஞ்சிட்டோம், ஆனா நீங்க சொந்தமா முடிவெடுங்க, எங்களுக்காக வேண்டிய எங்க நட்புக்காக வேண்டிய நீங்க முடிவெடுக்காதீங்க, நீங்க சொந்தமா முடிவெடுங்க, நம்ம மதினாலேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணா மதினாலே முடிவு இருந்துடலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இல்ல ஒரு நபிக்கு அழகல்ல, ஒரு நபி கவச உடையையும் போர் ஆயுதங்களையும் தரித்து விட்டால் அதற்கு பிறகு எதிரிகளுக்கும் அவருக்கும் மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை அந்த ஆடைகளை கழற்றுவது நபிக்கு அழகல்ல. ஆனால் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி கவச உடையில போட்டேன், அதனால் நம்ம மதினாக்கு வெளியில் புறப்பட்டுருவோம், போய் கிளம்பும் முகத்தில் போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இப்போ அப்துல்லா இப்னு உபை அவன் என்ன பண்ணுறான், அவன் அந்த மசூராவில் கலந்துக்கிறான், யார் முனாஃபிக்களுடைய தலைவன் தான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஆசை எப்படி வெளியே போயிடக்கூடாது, யாரில் யார் சொல்ல இல்லை நீங்கள் சொல்கிறதா கரெக்டு, மதினாலே இருந்துடலாம், ஏன்னா அவனுக்கு கோலத்தனம், நம்ம வெளியே போனோம்னாக்க நம்ம உயிருக்கு இருப்பா ஆபத்து வந்துடும் சொல்லி மதினால இருந்துருவோங்கிறாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணுறாங்க, இல்லை மதினாக்கு வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சஹாபாக்கள் அழைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் சஹாபாக்கள் 1000 பேர், அவங்க எதிரிகள் 3000 பேர், சஹாபாக்கள் எத்தனை பேர், 1000 பேர் அழைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாலேருந்து கிளம்புறாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுறாங்க, ஜும்மா தொழுது முடிச்சோன்னு சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய விதத்தில் அல்லாவுடைய பதில ஜிஹாஸ் செய்கிறது, ஷஹீதாகிறது, அல்லாவுடைய பதில போரிடுவது, இதனுடைய மகத்துவத்தையும் மறுமையிலே சகா சுகதாக்களுக்கு அல்லா தரக்கூடிய சிறப்பு, அல்லா தரக்கூடிய அந்தஸ்து, இதெல்லாம் சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு சஹாபாக்கள் ஆர்வம் ஊட்டி பயன் பண்ணுறாங்க. அசரும் ரசூலுல்லாஹி மதினால தொழுறாங்க, வெள்ளிக்கிழமை அசர் தொழுதுட்டு சஹாபாக்களோட புறப்படுறாங்க ஓஹதுக்கு. ஓஹதுங்கிறது பதில் மாதிரி ரொம்ப 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் இல்லை, 3 கிலோமீட்டர் தான், 3-4 கிலோமீட்டர். நீங்கள் இப்போ மசித நபி வெளியே பார்த்தீங்கன்னா இதில் ஓஹது மழை தெரியும், மசித நபி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றாப்புல ஒரு 3 கிலோமீட்டரில் ஓஹது மழை தெரியும். அப்போ அந்த 3 கிலோமீட்டர் ஓஹதுக்கு ரசூலுல்லாஹ் புறப்படலான்னு சொல்லிட்டு 1000 பேரோட புறையோட புறப்பட்டாங்க. புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் எதிரிகள் வந்து அதுக்கு முன்னாடியே ஓஹது மலைக்கிட்ட தங்கிட்டாங்க, 3000 பேர் கொண்ட படை ஓஹது மலைக்கிட்ட தங்கிட்டாங்க. நபிசுல்லாஹ் பார்க்குறாங்க எதிரிகள் நல்லா தெரியுறாங்க, எதிரிகள் இவங்க கண்ணுக்கு நல்லா தெரியுறாங்க, எதிரிகள் இவங்கள பார்க்குறாங்க, இவங்க எதிரிகளை பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அந்த அப்துல்லா இப்னு உபை என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கல, அதனால் நாங்கள் வந்து ஜிஹாசியை வரல, நாங்கள் மதினாக்கு திரும்ப போகிறோம் அப்படின்றா. ஏன்னா அந்த ராஸ்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், அதாவது வரலன்னு சொன்னால் மதினாலே வராமல் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் வந்து எதிரிகள் பார்க்குற தூரத்தில் வந்து களைஞ்சு போகிற நோக்கம் என்னன்னு சொன்னால், அப்போ எதிரிகளுக்கு தெரியணும் பற்றி அவங்களுக்குள்ளே சலசல வாய்ப்புச்சு, பெருமண்ட படம் திரும்பி போயிடுச்சு அப்படின்னு எதிரிகளுக்கு ஒரு தைரியம் வரணும், அப்பதான் முஸ்லீம்களை எதிரிகளுக்கு தைரியம் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணால், எதிரிகள் பார்க்குற தூரத்துக்கு வந்த பிறகு யார சொல்ல நான் கிளம்புறேன், சஹாபாக்கள் எவ்வளோ போய் கெஞ்சுறாங்க, குறிப்பாக சாது இப்னு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு போய் கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி அப்துல்லா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இக்கட்டான நிலைமை இருக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் விட்டு போகிறது முறையா, இந்த மாதிரி எதிரிகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க. அப்துல்லா இப்னு உபை சொல்லிட்டா, நீங்கனே ஜிஹாத் செய்ய வந்திருக்கிறீங்க, தற்கொலை பண்ணிருக்கானு வந்திருக்கிறீங்க, எல்லாரும் சாவரத்துக்கான எதிரி பேர் 3000 பேர் இருக்கிறான், நீங்க 1000 பேர் உட்காந்துக்கிட்டு தற்கொலை பண்ணி சாவரத்துக்கான வந்திருக்கீங்க, நாங்க எதுக்கு தற்கொலை பண்ணணும் அப்படின்னு இந்த முனாஃபிக் என்ன பண்ணா, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஹைக்கி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி முனாஃபிக்கள் 300 பேர் கூட்டிட்டு போயிட்டான். இப்ப ரசூலுல்லாஹி படம் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, வெறும் 700 பேர் தான் இருக்கிறாங்க. ஹயர் அதை ரசூலுல்லாஹி அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு போனா போறோம், நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போரிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
படைகளை தயார் பண்ணி அதாவது ரொம்ப அதாவது உஹது போறதுதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய போர் நுணுக்கத்தை காட்டினாங்க. தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நபி மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அவர் தலை சிறந்த முஜாஹித், ஒரு அற்புதமான போராளி அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, நிரூபிச்சாங்க. அழகா அதுக்கு தலை படைகளை தனித்தனியா பிரிச்சு அதற்கு ஏத்த மாதிரி ரசூலுல்லாஹி அமீர்களை போட்டாங்க. முஹாஜிர்களுடைய படைக்கு அதற்கு முசாஃப் இப்னு உமைய் ரலியல்லாஹு அன்ஹு அமீரா நியமிச்சு அவங்க கையில கொடியை கொடுத்தாங்க. அதே மாதிரி அன்சாரிகளுடைய படைக்கு அதற்கு உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில கொடியை கொடுத்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் அமீரா இருந்து கொடியை பிடிச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் பார்த்தா உஹது போருக்கு நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மசூது, சமரத்து இப்னு ஜுந்துப், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களும் நிறைய வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு, வா வா நீங்களாம் கிளம்பு, நீங்களாம் ஜிஹாதுக்கு வயசு வரல, போ நீ கிளம்பு, ஊர் கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஒரு சில பசங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் சில பிள்ளைகள், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் செய்ய போகிறாங்க, நம்ம திரும்பி போகிறதா, நம்ம திரும்பி போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. இவர் சின்ன வயசாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல திகாத்திரமாக இருப்பார், நல்ல பெரிய பிள்ளை மாதிரி இருப்பார். அதே தான் வில்லு எறிதல் ரொம்ப திறமையான ஆள். ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு வில்லு எறிதல் ரொம்ப திறமையான ஆள். அதனால் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலை செலக்ட் பண்ணிட்டாங்க. சரிப்பா நீ இருப்பா, நீ பார்க்குறது கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிற, அதே நேரத்தில் வில்லு எறிதல் திறமையான ஆளுங்கிறதுனால ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண உடனே அதே வயசுள்ள ஆள் தான் சமரத் இப்னு ஜுந்துப், அதே வயசுள்ள ஆள் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருந்தார். ரசூலுல்லா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சமரத்து இப்னு ஜுந்துப்புக்கு கோபம் தாங்க முடியல. ஏன் வயசு அவனு மட்டும் சேர்த்துக்கிட்டு என்ன நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். யார் சமுத்திர ஜுந்து யார் சொல்ல இதுனா என் வயசு தான் அவருக்கு ராஃபி இப்னு ஹதீஜுக்கு, நீங்கள் அவரை சேர்த்துக்கிட்டீங்க, அவதே வயசு என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லைப்பா, அவர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல திராத்திரமாக இருக்கிறாரு, ரெண்டாவது வில்லு எழுதி ரொம்ப திறமையான ஆள், அதனால் நான் அவரை சேர்த்தேன் அப்படின்னா நான் மட்டும் மட்டும் நினச்சிங்களா, எங்கள் ரெண்டு பேரும் ஒத்தையும் சண்டை விட்டு பாருங்க நான் ஜெயிக்கிறேன் இல்லையா பாருங்க, ராஃபி இப்னு ஹதீஜோட சண்டை விட்டு பாருங்க ஜெயிக்கணும் இல்லையா பாருங்க அப்படின்னாங்க. ஓகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா நாளை காலையில் உங்க ரெண்டு பேரும் சண்டை, யார் ஜெயிக்கணும் அவங்க சேர்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே இந்த ராஃபி இந்த சமரத்து இப்னு ஜுந்துப் என்ன பண்ணாங்க, ராஃபி இப்னு ஹதீஜிட்ட போனாங்க. இந்த மாதிரி ராஃபி ஒன்று ரசூலை செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒன்று ரசூலை செலக்ட் பண்ணிட்டாங்க, நீ தோத்தாலும் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன், ஆனால் அப்படி இல்லை நான் ஜெயிச்சா தான் செலக்ட் ஆகணும். செட்டிங் பண்ணாங்க, செட்டிங் பண்ணாங்க, எப்படி நீ வந்து எப்படி ரசூலாரை செலக்ட் ஆகிட்ட, நீ ஒரு கால் எங்கூட மல்யுத்தத்தை தோத்துட்டாலும் நீ நல்ல திரகாத்திரமா இருக்க, அம்பேர் இதில் திறமையான ஆளுங்கிறதுனால உன்னை ரசூலா செலக்ட் பண்ணுவாங்க, ஆனால் நான் தோத்துட்டாக்க காணா போயிடுவேன், அதனால நீ தோக்குற மாதிரி நடிச்சிரு எனி வேண்ட உடனே. ஓகே சம்பரத்தை ஒத்துக்கிட்டாங்க, காஃபியும் ஒத்துக்கிட்டாங்க, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் அந்த மாதிரி செட்டிங்கில் என்னாச்சு, மறுநாள் நபி ஸல்லல்லாஹு முன்னாடி ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்ணாங்க, சம்பரத்து ஜம்தி ஏற்கனவே இது ஏற்பாடு செஞ்சபடி ஜெயிச்சிட்டாங்க. ரசூலா சார் அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. மற்ற சின்ன சின்ன பசங்களாம் ரசூலா சார் பண்ணிட்டாங்க, இல்லை நீ மதினா திரும்ப போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இப்படி போர் படை புறப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திட்டமிட்டபடி ஓது பலைக்கு வந்து ஓதுகிட்ட வந்துட்டாங்க. அங்கே எதிரில் எதிரிகளுடைய படையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, போர் படையை வந்து ரொம்ப அழகாக அமைச்சாங்க. எப்படி அந்த உஹது மலைக்கு நீங்கள் நேரில் போய் சொல்ல உஹது மலைக்கு போனால் தெரியும், நம்ம ஆஜிகளை உஹது மலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல நேரடியாக காட்டி சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த இடம் அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டு மலைக்கு முதல்ல சின்ன பள்ளத்தாக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அந்த பள்ளத்தாக்கு மேலே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு 50 பேர் கொண்ட படையை நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் எதிரிகள் பின்பக்கத்துலேயும் தாக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக பிளான் பண்ணாங்க, எதிரிகள் பின்பக்கத்துலேயும் தாக்கிடக்கூடாது, அதனால் உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் அந்த உஹது மலைக்கு அந்த பள்ளத்தாக்கு மேலே நின்றுக்கிட்டு அந்த பக்கம் கண்காணிக்கணும், இந்த பக்கம் கண்காணிக்கணும், எங்களையும் கண்காணிக்கணும், எதிரிகள் வர்றாங்களோ அந்த பக்கம் பின்பக்கம் கண்காணிக்கணும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்கள் செத்து ஜனாசா அதாவது மையத்தாக விழுந்து எங்களுடைய பிணங்களை கழுகுகள் வந்து கொத்தி தின்றாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. அதே நேரத்தில் எதிரிகள் கொல்லப்பட்டு ஜனாசாவாக கிடந்து அவங்களுடைய பிணங்களுக்கு மேலே நாங்கள் ஏறி நடப்பதை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. அதான் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் ரசூலா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, என்னுடைய மறு உத்தரவு வர வரைக்கும் எந்த அளவு நாங்களாம் ஷஹீதாகி எங்கள் ஜனாசாவை பிணந்தினி கழுகுகள் திங்கிறத பார்த்தா கூட நீங்கள் இறங்கி வரக்கூடாது, அல்லது எதிரிகள்லாம் செத்து மடிஞ்சு அவங்களுடைய பிணத்துக்கு மேலே நாங்கள் ஏறி நடந்து போகிறத நீங்கள் பார்த்தாலும் திரும்பி வரக்கூடாது, என்னுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு படை ரசூலுல்லாஹி அங்கே நிற்க வச்சாங்க பள்ளத்தாக்கில். நிற்க வச்சுட்டு அடுத்து பார்த்தா எதிரிகள் ரெண்டு பக்கமாக நிற்கிறாங்க, ஒரு பக்கம் குதிரைப்படை, ஒரு பக்கம் வில்லறிதல் திறமையான படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, வலது பக்கத்தில் இருக்கிற படைக்கு ஹதரத்
வலது பக்கத்துல இருக்கிற படை ஹாலித் இப்னு வலித் தலைமையில் நிக்குது ரெடியா. ஹாலித் இப்னு வலித் வந்து நல்ல திறமையான வீரர், பெரிய பலசாலி திறமையான வீரர். பின்னாடி அவருக்கு ரசூல் என்ன பேர் வச்சாங்க, இஸ்லாத்து ஏத்துக்கு பிறகு சைஃபுல்லான்னு பேர் வச்சாங்க, அல்லாஹ்வுடைய வாள்னு பேர் வச்சாங்க. அவ்வளோ ஒரு திறமையான ஒரு வீரரான சஹாபி. ஆனால் அந்த ஓது பொருள் இஸ்லாத்து ஏத்துக்கல, அவர் ஓது பொருள் காஃபிராக தான் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலித் தலைமையில் தான் குதிரைப்படை நிற்குது. அந்த ஹாலித் இப்னு வலிதுடைய தலைமையில் நிற்கக்கூடிய குதிரைப்படையை எதிர்கொள்வதற்கு சமாளிப்பதற்கு முன்கிர் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அழகாக நியமித்தாங்க. வலது பக்கத்தில் உள்ளதை நீங்கள் கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் குதிரைப்படை ரொம்ப திறமையான யார், முன்கிர் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி இடது பக்கம் இக்ரிமா இப்னு அபீ ஜஹல் தலைமையில் குரூப் நிற்குது. அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா தலைமையில் வில்லெறிதில் திறமையான கூட்டம் நிற்குது. அந்த வில்லெறியக்கூடிய கூட்டத்துக்கு ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி தலைமையாக நியமித்தாங்க. ஏன்னா ஹம்சா ஏற்கனவே வேட்டையாடுறவங்க, வில்லது ரொம்ப திறமையான ஆள், ரொம்ப வீரமான ஆள். அவங்க தலைமையில் ஆள் நியமிச்சாங்க. நடுவில் வரக்கூடிய கூட்டத்துக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மாமி, அத்தா கூட பிறந்த மாமி சஃபியா ரழியல்லாஹு தஆலா, அவங்களுடைய மகன் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுக்கு மாமி மகன் மச்சான் ஜுபைர் இப்னு அவ்வாம். அந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்களும் ரொம்ப திறமைசாலி, கடுமையான சிங்கம் என்று போற்றப்படுவாங்க. அவங்க நீங்க நடுவில் உள்ளவங்க பாத்துக்கணும்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா பிளான் பண்ணி திட்டங்கள் போட்டு வகுத்து கொடுத்தாங்க, எதிரிகளை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி. இந்த நேரத்தில் காலையில் சனிக்கிழமை காலையில் போர் ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் கூட உற்சாகப்படுத்தி என்ன பண்ணாங்க, தன்னிடத்தில் இருந்த நல்ல கூர்மையான வாள் சொன்னாங்க, இந்த வாளை யார் பரிசாக பெற்று நாளைக்கு இதனுடைய இந்த வாளுக்குரிய கடமையை நிறைவேற்றுபவர் யார், இந்த வாளுக்குரிய, இது என்னுடைய வாள் சொந்த வாள், இந்த வாளுக்குரிய கடமை நிறைவேற்றுவது யார் அப்படின்னு உடனே சஹாபாக்களுக்கு ஆர்வம் பொங்கிட்டு வந்துச்சு. ஆ, ரசூலுல்லாஹ் வாள் வாள் நமக்கா, நபிசுல்லாஹி வாள் நமக்கு தந்து அதனுடைய கடமை நிறைவேற்றணுமா அப்படின்ற உடனே ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு எல்லாரும் போட்டி போடுறாங்க, யார் சொல்ல எனக்கு தாங்க எனக்கு தாங்கண்டு. அப்போ இப்னு துகன்னா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி எழுந்தாங்க. எழுந்து கேட்டா, யார் சொல்லல்லா, சரி இந்த வாளுடைய கடமை நிறைவேற்றுங்கிறீங்களே, இதனுடைய கடமை என்ன அப்படின்னாங்க. நபிசுல்லாஹி சொன்னாங்க, இதனுடைய கடமை இந்த வாளை யார் ஏந்திக்கிறாரோ அவர் ஷஹீதாகும் வரை எதிரிகளை ஏத்து போராடிக்கிட்டே இருக்கணும், எதிரிகளை வெட்டணும், அதுதான் இந்த வாழக்கூடிய கடமை, யார சொல்ல என்கிட்ட கொடுங்க அது அப்படின்ட்டாரு. உடனே நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வாழை கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட இப்னு துகன்னா ரழியல்லாஹு அன்ஹு கையில் கொடுத்த உடனே அந்த வாழை வாங்கிக்கிட்டு அவர் இப்னு துகன்னா ரழியல்லாஹு அன்ஹு வந்து நல்ல வீரர். அவர் என்ன பண்ணுவார்னா, போர்க்களத்தில் கருப்பு தலைப்பாத்திக்கு அணிஞ்சிட்டாரா முடிஞ்சு போச்சு, இது செவப்பு தலைப்பாத்திக்கு அணிஞ்சிட்டாரா முடிஞ்சு போச்சு. ஆஹா, இப்னு துகன்னாவுக்கு ஜோஷ் வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு, இனி விட்டு யாரும் விட விட்டு வைக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளையும் கையில் வாங்கிட்டு தன்னுடைய வழமையான சிகப்பு தலைப்பாத்தி கட்டிக்கிட்டு அப்படியே போர்க்களத்தில் நெஞ்சு நிமித்தி நடக்கிறார். இப்படி இப்படி நெஞ்சு நிமித்தி நடக்கிறார். ரசூலுல்லாஹி அந்த நடையை பார்த்து சொன்னாங்க, இந்த நடை அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட நடை, ஆனால் போர்க்களத்திலே தவிர, போர்க்களத்தில் எதிரியை மிரட்டுறதுக்காக என்ன பண்ணலாம், எதிரி பயமுறுத்துக்காண்டி அப்படி நெஞ்சு நிமித்தி நடக்கலாம், ஆனால் சாதாரண நேரத்தில் இந்த நடை அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட நடை. சில பேர் பார்த்துருக்கீங்களா நடக்கிற நடைய, சாதாரண யார் அடிக்க போறான்னு தெரியாது, சாதாரண பள்ளிவாசலுக்குள்ள வரும்பொழுது ஏன்னா அல்லாஹ் சண்டை போடுற மாதிரி அப்படின்ட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது திமிர் பிடித்த நடை, ஆணவ நடை, இந்த நடையை அல்லாஹ் வெறுக்கிறான். ஆ, போர்க்களத்திலே அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அந்த நடையை பார்த்து. அந்த நடை நடந்தாங்க, யார் இப்படி துகனா ரழியல்லாஹு தஆலா அப்படி கையில வாளை ஏந்திக்கிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு எதிரி பார்த்தாலே பயப்படுற மாதிரி அப்படி பார்வையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி நடந்து பார்த்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த நடை நல்ல நடை இப்போர்க்காலத்தில், ஆனால் மற்ற நேரங்களில் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட நடை அப்படின்னாங்க. அந்த மாதிரியே இப்னு துகனா ரழியல்லாஹு தஆலா பண்ணாங்க. அந்த போர்ல கிட்டத்தட்ட குரேஷிகள் 30-40 பேர் வெட்டி மாய்ச்சாங்க, வெட்டி மாய்ச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு ஆள் நின்று தலப்பா கட்டிக்கிட்டு எதிரிகளை உசுப்பேத்துறான், ஏய் போ முன்னாடி போ பின்னாடி வா அப்படின்னு உசுப்பேத்திட்டு ஒரு எதிரி. இவன் பார்த்தாங்க இப்படி தோணாமோ, இவன் ரொம்ப ஓவரா பேசி நிக்கிறான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவனை போய் வெட்டுறதுக்காண்டி ஓங்கி தலையை தூக்கினாங்க. திரும்பி பார்த்தா பொம்பளை, திரும்பி பார்த்தா பொம்பளை, யாரும் பார்த்தா ஹிந்தா, அவன் தான் தலப்பா கடிக்க என்ன பண்றா எல்லாத்தையும் உசுப்பேத்தி நிக்கிறா, சண்டை போடு சண்டை போடுன்னு. அவன் திரும்பி பார்த்தன இப்படி தோணா வாழ்டிவா ஆன்னு அலர்னா. போர்க்காலத்தில் இப்படி தோணா பார்த்தாங்க, ஒரு பொம்பளையை வெட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வாழை அசிங்கமாக கூடாதுன்னு சொல்லி அப்படி திரும்பி வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் மட்டும் இப்னு துகன்னா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிந்தாவை கொன்றிருந்தாங்கடா, அந்த ஹிந்தா யாரை கொண்டிருக்க முடியாது, ஹம்சா ரழியல்லாஹு தஆலா கொண்டிருக்க முடியாது. ஹம்சா ரழியல்லாஹு தஆலா கைர் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஹிந்தா உயிரோடு இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம், ஹம்சா ரழியல்லாஹு ஷஹீதானுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் இப்னு துகன்னா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளுக்கு களங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த ஹிந்தாவை கொல்லாமல் ஆக்குனது, கொல்லாமல் விட்டது என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேர் சொர்க்கத்துக்கு போக காரணம் ஆயிடுச்சு. யார் ரெண்டு பேர், ஒன்று ஹம்சா ரழியல்லாஹு இன்னொன்று ஹிந்தா. அந்த மூணு பின்னாடி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டால அவளும் இஸ்லாத்து அவளும் சொர்க்கத்துக்கு போயிட்டா.
அவன் வெட்டிருந்தானா இந்த அங்க போயிருப்பா நரகத்து போயிருப்பா. அந்த வகையில இப்னு தோஹா ரலியல்லாஹு தஆலா அந்த ஹிந்தாவை வெட்டாம விட்டாங்க. இது முஸ்லிம்களுடைய படை அமைப்பு, அந்த பக்கம் எதிரிகளுடைய படை அமைப்பு, அவங்களும் பக்காவா படம் செட்டில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவு அப்துத்தார் கேள்விப்பட்டவங்களா, அப்து முனாஃப் அப்துத்தார் குறைசிகள் காலத்துல அந்த அப்துத்தாருடைய பரம்பரையில் வந்தவங்க தான், நாங்களும் அந்த காலத்திலேருந்து கொடியை பிடிப்போம் அப்படின்னே என்ன பண்றோம், அவங்கள்ட்ட கொடியை கொடுத்துட்றாங்க. கொடுத்தவொன்னே அபு சுஃபியான் சொல்றாரு, இந்த பேர் அப்துத்தாரு பத்ர் போர்ல உங்கள்ட்ட தான் கொடியை கொடுத்தோம், பத்ர் போர்ல உங்கள்ட்ட தான் கொடியை கொடுத்தோம், என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அதனால கொடி தான் வந்து ஒரு படைக்கே வந்து ரொம்ப முக்கியம், அதனால நீங்கள் கொடியை கடைசி வரைக்கும் தாங்க முடியும்னு சொன்னால் பிடிங்க, இல்லையா பேசாமல் எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற உடனே அந்த அப்துத்தார் கோத்தரம் கடுமையாக வந்து சீக்கோவம், ஏய் யாரை பார்த்து சொல்ல, தலஹா பின் அபு அப்துல்லா, தலஹா பின் அபிய தலஹா, என்ன பண்ணா, ஏய் யாரை பார்த்து இந்த வாரம் சொன்னேன், போனவங்க பார் எங்கள் உயிரே போனாலும் சரி கொடியை காப்பாற்றுவோம் பார் அப்படின்னு என்ன பண்ணால் போ சவால் விட்டு வந்தான். அந்த மாதிரியே ஓது பொருள் அந்த அப்துத்தார் குடும்பத்தை சார்ந்த 11 பேர் தான் அப்போ உயிரோடவே இருந்தான். அந்த 11 பேரும் கொடியை காப்பாத்துல செத்து போயிட்டாங்க, எல்லாம் குடிகாத்த கும்பலன்களாயிட்டாங்க. எப்படி செத்தாங்க பாருங்க, முதல்ல அப்துத்தாரில் உள்ளவன் என்ன பண்ணான், ஆரம்பித்தான் தல்ஹா பின் உபைதுல்லா, அவன் தான் நம்ம கொடியை தூக்கிட்டு முன்னாடி வந்தான், குதிரை மேலே ஏறி வர்றான், குதிரை மேலே ஏறி அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படி கம்பீரமாக வர்றான். நபிசுல்லா அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இவனை யார் கொல்ல போகிறான்னு தெரியலையே யோசிக்கிறாங்க. டக்குனு ஜுபைர் பின் அவ்வாம் என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஏறி குதிரை மேலே இவங்களும் உட்காந்துக்கிட்டாங்க, அவன் உட்காந்துட்டு குதிரை மேலே இவனு உட்காந்துட்டாங்க, உட்காந்துக்கிட்டு குதிரை மேலே ரெண்டு பேர் உட்காந்துட்டு சண்டை ரெண்டு பேருக்கும். கொஞ்ச நேரத்தில் தலஹாவுடைய தலைக்கீழே விழுந்துருச்சு, தலாவோட தலைக்கீழ விழுந்த உடனே அடுத்த அந்த கொடியை வந்து இருந்தோம்னா தலாவுடைய தம்பி உஸ்மான் இப்னு அபி தல்ஹா அவன் உடைய பிடிச்சான், அவன் என்ன பண்ணா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு க்ளோஸ் பண்ணாங்க. இப்படி மாறி 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 ஒரு 10 பேர் அந்த குடும்பத்தில் முடிஞ்சு போச்சு கதை. முடிஞ்சவன சகோதரர்களே, போர்க்களம் ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக நடக்குது, போர்க்களம் ஆக்ரோஷமாக நடக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதில் வஹஷி என்ற ஒரு அடிமையை, வஹஷி என்ற அடிமையை, இவர் யார் அப்படின்னு சொன்னால் வஹஷி ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவருடைய அடிமை. இவர் வந்து கடுமையான ஒரு காட்டரவி, கடுமையான ஒரு முரட்டு குணம் உள்ளவர். இந்த வஹஷி என்ன பண்ணுறான், ஜுபைர் இப்னு முத்தைம் என்ன சொல்கிறான், இந்த பாரு எங்கள் பத்ரு போரில் வந்து எங்கள் அப்பா வந்து முகமது கொலை பண்ணிட்டாரு, அதனால் ஹம்சா கொலை பண்ணிட்டாங்க, அதனால் இந்த போரில் நீ ஹம்சாவை கொலை பண்ணணும், ஹம்சாவை கொலை பண்ணணும், உனக்கு உன்னுடைய ஒரே டார்கெட் ஹம்சா மட்டும்தான், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நீ கொலை பண்ணிட்டா உனக்கு நான் அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்துட்றேன் அப்படின்றான். யார், ஜுபேர் இப்னு அவ்வாம். அதே நேரத்தில் இவன் சொல்கிறா, யார் ஹிந்தா சொல்கிறா, அது கேள்விப்பட்டு வஹஷின்னு சொல்ல, வஹஷி உன்னுடைய ஒரே குறிக்கோள் ஹம்சா தான், ஏன்னா ஹம்சா தான் என்னுடைய அத்தா உத்துமாவை கொலை பண்ணார், உத்துமா ஷேபா ரெண்டு பேரும் கொண்டது யாரு, பதில் போடல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா தான், அதனால் என் அப்பனை கொலை பண்ணதும் ஹம்சா தான், அதனால் நீ ஹம்சாவை கொலை பண்ணிட்டனா உனக்கு 100 திருகம் தர்றேன், 100 தீனார் தர்றேன் அப்படிங்கிற யார், ஹிந்தா. இந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வஹஷியும் வந்திருக்கிறாரு. வந்து அதில் அவருடைய ஒரே நோக்கம் ஹம்சா ரலியல்லாஹு, ஹம்சா ரலியல்லாஹு குறி வச்சு இப்படியே போயிட்டான், ஹம்சா ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ் போர்க்களத்தில் பூந்து ஒரு சிங்கத்தை விட ஆக்ரோஷமாக எதிரில விட்டி மாய்ச்சிட்ருக்குறாங்க, ஆக்ரோஷமாக போர் நடந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் வஹஷி என்ன பண்ணுறான், குறி வைத்து அதில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கிறான். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஷஹீத் ஆகிட்டான உடனே முஸ்லீம்களுக்கு மத்தியில் அப்படியே ஒரு தடுமாற்றம் வந்துடுது, ஏன்னா அவங்க தானே தளபதி நின்றாங்க, அவங்க தானே முஹாஜிர்களுக்கு தளபதி நின்றாங்க, அப்படியே ஒரு தடுமாற்றம் வந்துடுது. தடுமாற்றம் வந்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய கிருபையினால அது மறுபடியும் உத்வேகம் அடைஞ்சு மறுபடியும் போகிற ஆக்ரோஷமாக நடக்குது, வேகமாக நடக்குது. எந்த வஹஷியை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொலை பண்ணனோ அந்த வஹஷியை வெட்டுறது சஹாபாக்கள் விரட்டிட்டு போகிறாங்க, ஆனால் வஹஷி தப்பிச்சிடுறாரு, தப்பிச்சு ஆக்ரோஷமாக போர் நடக்குது, அங்கேயும் தலை உருளுது இங்கேயும் தலை உருளுது. இப்படியே ஆக்ரோஷமாக போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக திடீர் ஒரு திருப்பம் நடக்குது போரில். என்ன திருப்பம், நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதனுடைய அமர்ச்சி கொடுத்த தௌஃபீக் தந்தல்வனா. ஆன்லைனில் வந்த கொஸ்டின்கள், ஜனாசா தொழுகையில் ஆண்கள் மட்டும் பங்கேற்பதான் நமது வழக்கம், ஆனால் ஹரமில் பெண்களும் ஜனாசா தொழுகையில் பங்கேற்பதை பார்த்துள்ளேன், இது பற்றி உங்கள் விளக்கம் தேவை. அதாவது ஜனாசா தொழுகை வந்து பெண்களுக்கு ஜும்மா தொழுகை மாதிரி கடமை கிடையாது, தொழுணுங்கிற அவசியம் கிடையாது. ஆ, வாய்ப்பு ஹரம் மாதிரி இடங்களில் பெண்களும் தொழுக போகிறாங்க, ஜனாசா தொழுகை நடக்குது, அந்த தொழுகையில் பெண்கள் கலந்துக்கலாமா, தப்பு இல்லை. உதாரணமாக பெண்கள் நம்ம ஜும்மாவுக்கு நம்ம மக்காபலிக்கு வந்திருக்கிறாங்க, மக்காபலியில் அந்த நேரத்தில் ஜனாசா நடக்குது, பெண்களும் கூட ஆண்களுக்கு பின்னாடி கலந்துக்கலாமா, கலந்து தான் தப்பு இல்லை. அவங்க கம்பல்சரி ஜனாசாவில் கலந்துக்கணுங்கிறதுக்காண்டி வந்து கலந்து அப்படின்னு அவசியம் கிடையாது, ஆண்களை பின்பற்றி அவங்களும் கலந்துனா கலந்துக்கலாம், தப்பு இல்லை. ஹஜ்ஜின் இறுதி பகுதியில் சஃபர் தவாஃப் செய்வது போல் உம்ராவின் இறுதி பகுதியிலும் சஃபர் தவாஃப் செய்ய வேண்டுமா? அது சஃபர் தவாஃப் இல்லைங்க, தவாஃபுல் விதா. ஹஜ்ஜில் வந்து தவாஃபுல் விதா இருக்கிற மாதிரி உம்ராலையும் தவாஃபுல் விதா இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த தவாஃபுல் விதான்னு சொன்னால் ஹஜ்ஜு முடிஞ்சோனே ஹஜ்ஜி சும்மா கேள்வியாக வருது இல்லாம்,
ஹஜ்ஜு முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி விடை வெறும் தவாஃப் அப்படி ஒரு தவாஃப் செஞ்சு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இது உம்ராக்குதா? உம்ராக்கு இந்த தவாஃப் கிடையாது. உம்ரா என்பது நீங்க போறீங்க, உம்ராவுடைய கடமை நாலு கடமை தான். ஒன்னு இஹ்ராம் கட்டணும், காபத்துல தவாஃப் செய்யணும், சை செய்யணும், மொட்டடிக்கணும். முடிஞ்சு போச்சு, இஹ்ராம் உம்ரா முடிஞ்சிருச்சு, இஹ்ராம் ஆகுது உம்ரா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிளம்பும் பொழுது இன்னொரு பயண தவாஃப் செய்யணுமா? அப்படி அவசியம் கிடையாது. பயண தவாஃபோ இல்லை தவாஃபுல் விதா உம்ரால கிடையாது, ஹஜ்ஜில் மட்டும்தான் தவாஃபுல் விதா சுன்னத்து வாஜிப். இஸ்லாத்தில் ஏன் தங்கம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது? ஆண் சிறுவர்களுக்கு தங்கம் அணிவிப்பதும் ஹராமா? ஆண்களுக்கு ஏன் தடை செஞ்சான்னு சொல்லி அல்லாட தான் போய் கேட்கணும். ஏன்னா அல்லாஹ், நான் தடை செய்யலை, அல்லாஹ் தடை பண்ணான். அதனால் அல்லாட்க்கு ஏன் அல்லாஹ் தடை பண்ண அப்படின்ட்டு அல்லாஹ் தடை செஞ்சுட்டா ரசூலா ஹராம் ஆக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரி, ஆம்பளை குழந்தைகளுக்கு தங்கம் போடலாமா? ஹராம். ஆண் குழந்தைகளுக்கும் தங்கம் அணிவிப்பது ஹராம். சரிங்க, சின்ன பிள்ளை தங்கம் அணிஞ்சிருக்குது, அதை போய் அல்லாஹ் தண்டிப்பானா? அதை தண்டிக்க மாட்டான். அதுக்கு அணிவிச்ச பெற்றோர் தண்டிப்பான், குழந்தைய எல்லாம் தண்டிக்க மாட்டான். அது ஆம்பளை பிள்ளைக்கு கொலுசு போட்டு, கம்மல் போட்டு, காதுக்கு போட்டு, மோதிரம் போட்டு, கழுத்துல செயின் போட்டு அழகு பார்க்குறாங்க பாருங்க, அந்த பெற்றோர்கள் எல்லாம் தண்டிப்பான். அதனால ஆண்களுக்கும் பெண் தங்கம் ஹராம், ஆண் குழந்தைகளுக்கும் தங்கம் ஹராம். எங்கள் ஊரில் உள்ள பள்ளிவாசலில் நடக்கும் கந்தூரி விழாக்களில் கலந்து கொள்ளலாமா? கூடாதுங்க. வேற சந்தேகம் இருந்தது அங்க வேற சந்தேகம் இருந்ததுங்களா? சுபஹானல்லாஹ், சந்தேகம் பெரிய கற்றை எழுதியிருக்கிறாரு. தங்கம் விலை உயர்ந்து வருவதால் சாமானிய மக்கள் மற்றும் ஏழைகள் நடுத்தர குடும்பங்கள் தங்கம் வாங்குவது எட்டாக்கனியாக இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு தங்க ஆபரணம் போடுவதற்கு பதில் பெயர்களை மாற்றி தங்க மீரா, தங்க மரியம், தங்க ஃபாத்திமா என்றுதான் அழைக்க முடியும். சரி, எனவே உடனடியாக அழகிய கடன் அறக்கட்டளை மூலம் திருமண உதவி மையம் அமைத்து 5 பவுன் தங்கம் பரிசளித்து முதல்வர் ஜெயலலிதா தாளுகிற கொடுக்குற மாதிரியாம் ஏழை மற்றும் நடுத்தர பெண் குமார்கள் மன வாழ்க்கைக்கு உதவி செய்வீர்களானால் சமுதாயத்திற்கு பெரிய உதவியாக அமையுமே. மேலும் அல்லாஹ்வின் உதவியால் மக்கா பள்ளிக்கு NRI நன்கொடையாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உதவிடுவார்கள் என்பதிலும் ஐயமில்லை. எத்தனை பைத்துல்மால் இருந்தாலும் ஏழை இஸ்லாமிய மக்களின் வாழ்வியல் பொருளாதார பிரச்சனை தீர்க்க முடியவில்லை. காரணம், சஹாபாக்கள் துவக்கிய பைத்துல்மால் அக்காலத்து மக்களில் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்வதாக இருந்தது. அதுபோன்ற பைத்துல்மால் தங்களின் தலைமையில் உருவாகி முழு உலக இஸ்லாமியரும் முன்மாதிரியாக உருவாக தங்களை வேண்டுகிறேன். இது என்னுடைய ஆலோசனை அல்ல, உம்மத்தின் பேரில் உள்ள எனது கவலையை பதிவு செய்துள்ளேன். ஏனென்றால் உங்களது பயான் செயல்பாடு இணையத்தின் மூலம் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. உங்களுடைய ஆலோசனை நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள்கிட்ட ஆலோசனை நிறைய இருக்குது, வேலை செய்ய ஆள் தான் வேணும். அதனால் நீங்கள் அழகிய கடன் அறக்கட்டளையின் சார்பாக திருமண உதவி மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து நான் நடத்த முன் வர்றேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா முன் வாங்க, இன்ஷால்லா மஷ்ரூஆ பண்ணுவோம், ஆலோசனை பண்ணுவோம், அது எப்படி நடத்துறது கொண்டு போவோம், செய்யலாம் இன்ஷால்லா. அதனால் எங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, ஐடியாக்கள் இருக்குது, ஆலோசனை இருக்குது. ரெண்டாவது, இதில் இதில் 5 பவுன் தங்கம் பரிசளித்து திருமண உதவி மையம் ஆரம்பித்தா வரதட்சணை கேட்குற வசதியாக வேணாம். அதான் மக்கள் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வா, என் மாப்பிள்ளையும் சொல்லிக் கொடுப்பான். அந்த பொண்ணு வீட்டில் ஐயோ பாவங்க, எங்களால் அவ்வளோலாம் நகை போட முடியாதுங்க, என்னங்க 10 பவுனுக்கு எங்கே போடலாம், ஏ 5 பவுன் மட்டும் ரெடி பண்ணுங்க, மீதி 5 பவுன் மக்கா பிள்ளை தர்றாங்க, இழிச்சு வாங்க உட்காந்துருங்க, இப்போ கேட்டால் உடனே கொடுப்பாங்க அப்படின்னு இந்த மாப்பிள்ளையும் சொல்லிக் கொடுப்பான். ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் ஒரு முறை என்கிட்ட வந்தாங்க, மக்காப்பள்ளிக்கு பைத்தியக்காரில் உஷாரான கிறுக்கு பைத்தியக்காரன், இது காரியக்கு இருக்கேன் வந்து என்ன பண்ணா, அதற்கு ஒரு குமரு காரியம், ரொம்ப பாவம் இல்லாதப்பட்ட குமரு, ரொம்ப கஷ்டப்பட்ட குமரு, நீங்கள் எதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஏன் இங்கே குமரு காரியத்தை நாங்கள் பண்ணுறதில்ல, எங்களுக்கு குமருகாரனே எப்படி நடக்கும் தெரியும், அதனால் வேறு பள்ளி பாரு, எந்த பள்ளியில் குமரு காரியத்தை கொடுக்குறாலும் அந்த பள்ளிக்கு போங்க, இந்த பள்ளியில் குமரு காரியத்தில் பெர்மிஷன் இல்லை. இல்லை ஹசரத், பாவம் அந்த ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப பேடுதலான பிள்ளை, கஷ்டப்படுறாங்க பாவம், எப்படியா நீங்கள் எதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா. அவன் சொல்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் மனசு இறங்கி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன். சரிப்பா என்னப்பா, இல்லை ஒரு 20 பவுன் நகையும் 20,000 பேசியிருக்கிறோம் அப்படின்னா. நான் சரி, இவன் எதை எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி, ஏன்பா அப்படி ஒரு ஏழை குமருங்கிறீங்க, 20 பவுன் நகை போட்டு கொடுக்க தான் செய்யணுமா, அப்படி என்னப்பா அவன் அந்த மாப்பிள்ள தங்க மாப்பிள்ள, அந்த ஏன் 20 பவுன் போடாமல் 20,000 நான் வரதட்சணை வாங்காமல் மாப்பிள்ளை கிடைக்கல அவங்களுக்கு, அப்படி இந்த மாப்பிள்ளை என்னதாம்மா பண்ணுறான் அப்படின்னு. ஏ மாப்பிள்ளையும் நான் தான் அப்படின்னு எனக்கு கோபம் தாங்க முடியல. எத்தனை பேராக கிளம்பிருக்கீங்க இப்படி, அதாவது பொண்ணுடைய வாப்பாவை அனுப்பி பிச்சை எடுத்தது போக இப்போ மாப்பிள்ளை களத்தில் இருக்கிட்டான், நாமளே பிச்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு.
இது ஒரு வித்தியாசமான ஃப்ராடா வந்து மாட்டினானே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சொல்றேன்னு சொல்ல முடியல. அதனால இந்த கல்யாணத்துக்கு உதவி 5 பவுன் செய்யறது 10 பவுன் செய்யறது, ஏன் தங்கம் இல்லாட கல்யாணம் நடக்காதா? தங்கம் இல்லாட கல்யாணம் நடக்காதா? அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன நல்ல மாப்பிள்ளைகளை ஏற்பாடு பண்ணுங்க, பெண்களை வரன்களை அமைச்சு கொடுங்க, திருமண உதவி மையம் ஆரம்பிங்க. இந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு இலவசமாக கல்யாணம் பண்ணி கொடுப்போம். மக்காப்பள்ளியில் வச்சு கிராண்டா சொல்லுவோம், ரெண்டு பேரும் இந்த தரப்புல 100 பேர் அந்த தரப்புல 100 பேர் விருந்து போட்டு அழகாக நடத்துவோம். தங்கம் கொடுத்தா தான் கல்யாணம் நடக்குமா இல்லை கல்யாணம் நடக்காதா? தங்கம் போட்டால் தான் கல்யாணமா? அப்படி ஒரு திருமண உதவி மையத்தில் போய் அவங்க 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து ஒரு பொண்ணு எடுத்து ஒரு 5 பொண்ணாக தங்க 5 பொண்ணாக தங்க, இப்போ அப்புறம் திட்ட ஆரம்பிச்சா இப்போ என்ன அழைய கடைகள் நாள் ரூபா தான் கிடைக்குது, இப்போ நகையாக கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓகே எனவே வரணும் வச்சுங்களேன். அப்படி நம்ம ஒத்துட்டையாக போய் இறந்து அந்த தங்கம் போட்டு தான் ஆகணுமா? கடைசியாக தங்கம் எதுக்கு பயன்படுதா? 4 நாள் 5 நாள் அந்த பொண்ணு கழுத்து அரங்கரைக்கும், 6வது நாள் அந்த மாப்பிள்ளை விதி திண்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு, நடக்குதா இல்லையா? அதனால தங்கத்தை விட்டுருங்க. தங்கம் இருந்தாலும் இல்லை, ஆ ஏழை குமரர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மாப்பிள்ளைகளை அமைத்து பார்த்து இன்ஷால்லாம் நம்ம வந்து நல்ல எளிமையான நிக்கா நடத்துவோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இன்ஷால்லா. அதற்கான ஆட்கள் முன்வாருங்க, செய்வோம் இன்ஷால்லா. நீ வரீங்களா? சரி, கல்யாணம் முடிக்கிறதுக்கா முடிச்சு வைக்கிறதுக்கா? வேற சந்தேகங்கள் இருக்குங்களா? மெடிக்கல் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹராம கூடாது. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா நம்ம மீது நிர்பந்தமாக திணிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் ரோட்டில் போனீங்கன்னா போலீஸ்காரன் செக் பண்ணி அவனுக்கு 100 ரூபா லஞ்சம் கொடுத்தாகணும், நடக்குதா இல்லையா? அப்ப நிர்பந்தங்கிற அடிப்படையில் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம், நிர்பந்தங்கிற அடிப்படையில். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நான் இத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறேங்க, இதுவரையிலும் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுத்ததே கிடையாது, இதுவரையிலும் எடுத்தது கிடையாது. ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, என் வண்டி இதுக்கு முன்னாடி இப்போ வச்சிருக்க வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி வச்சுருந்தேன், எவனோ பள்ளியாசல் வாசலில் தூக்கிட்டு போயிட்டான், அஜர் தொண்டி திருநா ரொம்ப பறக்கத்தை அப்படின்னு சொல்லி டூ வீலர் ஹீரோ ஹோண்டா வண்டியை இங்கே தூக்கிட்டு போயிட்டான். அப்போ சார் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா கிளைம் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் இன்சூரன்ஸே பண்ணலையே, சரி ஒழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி வேறு வண்டி வாங்கணும். எதுக்கு சொன்னால், அதனால் வண்டியை பத்திரமா பாதுகாத்துங்க, இன்சூரன்ஸ் செய்யறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு நிர்பந்தம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, கவர்மெண்ட் நம்ம மேலே திணிக்கக்கூடிய நிர்பந்தங்கள் இதுவும் ஒன்று, செய்யலாம் தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்சவளோ அவாய்ட் பண்ணுங்க. புரியல, போன வருஷம் 6 லட்சம் இருந்துச்சா? சரி, இன்க்ரீஸ் ஆகி இப்போ 10 லட்சம் இருக்குது பேங்க் பேலன்ஸு, செலவாகல அது. 10 லட்சம் சார் கற்றுக்கணும், போன வருஷம் கொடுத்த 6 லட்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆன 4 லட்சம், 10 லட்சம் சேர்ந்து சார் கற்றுக்கணும். ஆ, நல்ல கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சதகா பண்ணாங்களே, அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சதகா பண்ணாங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அசர் தொழுவு வைக்கிறாங்க, அசர் தொழுவு வச்சுட்டு சலாம் கொடுத்தாங்களா இல்லையா எரிச்சு ஓடுறாங்க வீட்டுக்குள்ளே. எப்போ அப்படி ஓடுற பழக்கம் கிடையாது, ரசூலுல்லாஹ் இருந்து நிறைய நேரம் திக்ரு செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு அல்லாட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இடத்தோடு எழுந்திருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி சலாம் கொடுத்து எழுச்சி ஓடினாங்க. சஹாபாக்கள் ஒரு ஆச்சு, ரசூலுல்லாஹ் என்ன ஓடுறாங்க, எதுக்காண்டி ஓடுறாங்க உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் போன ஸ்பெல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்த உடனே அதுக்கப்புறம் திக்ரு செஞ்சாங்க, துவா செஞ்சாலாம் முடிஞ்சு. சஹாபாக்கள் கடை யார் ரசூலுல்லாஹ் என்ன காரணம், எப்படி ரொம்ப வே ஸ்பீடாக ஓடினீங்க என்ன காரணம்? இல்லை, நான் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டில் ஒரு 4 திருகம் இருந்துச்சு, வெள்ளி நாணயம், 4 வெள்ளி நாணயம் இருந்துச்சு. அந்த 4 வெள்ளி நாணயத்தை சதக்கா பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மறந்து போய் தொழு வந்துட்டேன், தொழுகை டைம் வந்து தொழு வந்துட்டேன், தொழுதுட்டு போய் ஞாபகம் வந்துச்சு, அதுக்குள்ளே நான் மூத்தா பட்டேன் என்ன பண்ணுறது, அதனால் ஓடி போய் சதக்கா பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இந்தளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென்று ஒரு பைசா கூட வச்சது கிடையாது, எல்லாத்தையும் சதக்கா தான் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, என்னதுனா சொன்னாங்க, அதாவது நபிமார்களாகிய நாங்கள், அதாவது தனக்கு பிறகு தன் ஒரு கால் மூத்தார் நேரத்தில் ஏதாவது தனக்கு சொத்துக்கு இருந்து அதை தன்னுடைய வாரிசுகள் உரிமை கொண்டாடி கூடாதுங்கிறது சொன்னாங்க. மா தரக்கு நாக தரிக்கா, நாம் எதை விட்டு சென்றோமோ அதற்கு என்ன கிடையாது, யார் வாரிசு கிடையாது, அது பைத்துல் மாலுக்கு போயிடணும்.